நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாடி தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் ரோஜா செடி. இந்த பன்னீர் ரோஜா செடியை பார்த்தா மாடி தோட்டத்தில் தொட்டியில் இருக்கிற மாதிரி இல்லை, தரையில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மொட்டுக்கெல்லாம் எவ்வளோ கொத்தா, ஒரு கொத்துலே 50 மேற்பட்ட மொட்டுகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த செடிக்கு நான் இயற்கை உரமாக பின்னாக்கு கரைசலும் கிச்சன் வேஸ்ட்டும் போட்டுக்கிட்டு வருவேன். அது தவிர முட்டை ஓடுகள், அப்புறம் காய்ந்த இலைதலைகளை வச்சு மூடாக்கு, இந்த மாதிரி தான் நான் பராமரிச்சுட்டு வரேன். அது தவிர நம்ம நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு நம்ம மீன் கழிவுகளையும் இந்த செடிக்கு நான் உரமாக வைப்பேன். மீன் கழிவுகளை செடிக்கு உரமாக வைக்கிறதால நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், இன்னும் விட்டமின்கள், இன்னும் ஏராளமான சத்துக்கள் கிடைக்குது. இதை வைக்கிறதால நுண்ணுயிர்களும் அதிகமாக பெருகுது. அதுக்கப்புறம் மண்புழுக்கும் பிடித்த உணவு இது. என் தொட்டியில் பார்த்தா ஏகப்பட்ட மண்புழுக்கள் இருக்கும். அந்த மண்புழுக்கள் அப்படியே உரங்களை தயாரித்து நம்ம செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த மீன் கழிவுகளை இப்போ எப்படி நம்ம செடிக்கு உரமாக கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன கரண்டி அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன் மீன் கழிவு. பாருங்கள், ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஒரு செடிக்கு இவ்வளோ தான் அளவு. நல்லா இந்த மாதிரி மண்ணை கொஞ்சம் பறிச்சுக்கிடணும். ஒரே இடமா வைக்கக்கூடாது, ஒரு ரெண்டு இடமா. ஒரே இடமா வச்சா ஸ்மெல் வந்துடும். ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும், மண்ணும் அதுவும் கலந்து கலந்து உள்ளே போடணும். அவ்வளோதான், ஒரு ரெண்டு கரண்டி அளவு தான். அதுக்கப்புறம் இந்த இதே அப்படி மண்ணோட கொஞ்சம் அப்படி கிளறிடணும். உள்ளே போட்டு போட்டு அப்படி மண்ணோட அந்த மாதிரி கிளறிட்டோம்னா ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வராது. நான் முதல்ல இருந்தே இந்த முறையெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். நல்லா அழுத்தி விட்டுற வேண்டியதுதான். அப்படியே பூனைகள்லாம் நைட்டு வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கல் ஏதாவது மேலே வச்சிட வேண்டியதுதான். இந்த உரத்தில் அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதால வேர்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும், தண்டுகளும் நல்ல வளர்ச்சி அடையும், செடிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இதனால தான் இந்த செடி இவ்வளவு நல்ல செழிப்பாக அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி அந்த கழிவுகளை வெளியே கொட்டாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு உரமாக்கலாம். அதனால் செடிகளும் செழிப்பாக வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.